நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இன்றுடன் நிறைவடையும் ஊரடங்கு உத்தரவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு சில தளர்வுகளுடன் நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மெட்ரோ ரயில் சேவைகள் திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் ஆகியன தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகளை பொறுத்தவரை ஏற்கனவே தற்போது இயக்கப்பட்ட போதிலும் படிப்படியாக அதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் சேவையும் தற்போதுள்ள குறைந்த எண்ணிக்கையில் இருந்து தேவைக்கு ஏற்ப விரிவுபடுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடம் இருந்து வரப்பெற்ற கருத்துக்களின் அடிப்படையில் புதிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் மத்திய அரசு நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக உள்துறை செயலாளர் அஜய் பல்லா தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை அத்தியாவசிய பணிகள் தவிர்த்து இதர பணிகளுக்கான தடை தொடரும் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன அதன்படி தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் தவிர்த்து கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர்த்து பிற இடங்களில் வழிபாட்டு தலங்கள் உணவகங்கள் வர்த்தக வளாகங்கள் போன்றவை ஜூன் எட்டாம் தேதி முதல் இயங்க அனுமதி வழங்கப்பட்டது தவிர சமுதாய அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு உள்ள தடை தொடரும் இந்த தடையை விலக்குவது குறித்து நிலைமையை மதிப்பீடு செய்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊரடங்கு உத்தரவை பொறுத்தவரை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும் மாநில அரசுகள் யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசின் இந்த வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழில் நிறுவனங்களில் இரவு நேர பணிகளில் இருப்போர் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சரக்கு போக்குவரத்து சரக்கு பெட்டகை இயக்ககம் போன்றவற்றுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கடைகளை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் ஐந்து பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு சுகாதார அமைச்சகத்தின் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் மத்திய மாநில அரசுகளின் பயிற்சி நிறுவனங்கள் வரும் பதினைந்தாம் தேதி முதல் செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது அவற்றுக்கான நடைமுறைகள் பின்னர் தனியாக வெளியிடப்படும் பள்ளிகள் கல்லூரிகள் தொடர்ந்து வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் கிடையாது தேசிய அளவில் கொரோனா தொற்று மேலாண்மை நாடு முழுவதும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்றும் திறக்கப்படும் கடைகளில் தனிநபர் இடைவெளியை வாடிக்கையாளர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது தவிர அறுபத்து ஐந்து வயதை நிறைவு செய்த முதியோர் கர்ப்பிணி பெண்கள் பத்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆரோக்கிய செயலியை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்